பின்னால தானே எல்லாம். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற? I'm very sorry, Mr. Chandran. உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு டாக்டரா இத சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க பல வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். டாக்டர், வேற எந்த வழியும் இல்லையா? பிரச்சனை உங்க ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கு. அதுவும் இல்லாம அவ யூட்ரஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. அது சரியாவே வளர மாட்டேங்குது. அதுக்காக நீங்க நம்பிக்கை இழக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவர் வழி காமிப்பார். சந்திரன், நம்ம நாட்டுல நிறைய அநாத குழந்தைகள் இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாம ஏங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார், உங்க பொண்ண பத்தி கொஞ்சம் பேசணும். அவளை பத்தி பேச என்ன இருக்கு? நம்பிக்கை துரோகம். நீங்களே உங்க பொண்ண பத்தி தப்பா பேசலாமா சார்? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ இந்த மாதிரி எங்கயாவது போய் கெட்டு போயிட்டு வந்து நின்னா தெரியும். படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையா? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, இப்ப அவளை தண்டிச்சா அவளுக்கு பிறக்க போற குழந்தை தானே கஷ்டப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஏத்துக்க தயாரா இல்ல. வேணும்னா இந்த பாவத்தை எங்கயாவது போய் கலைச்சிட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஹலோ. ஹலோ சந்திரு. ஆ அம்மா, எப்படி இருக்கே? ஆ, நல்லா இருக்கேம்மா. டாக்டர் என்னடா சொன்னாரு? அப்புறம் பேசுறேம்மா. என்னடா, நம்பிக்கையா ஒண்ணு சொல்லலையா? அப்புறம் பேசுறேம்மா. டேய் என்னடா, கவலைப்படாதடா. கும்பகோணம் சிவங்கோயிலுக்கு ஒரு தரம் போயிட்டு. சரிம்மா. டேய் பசலாவையும் கூட்டி. சரிம்மா. அப்பா சரியாட்டும்டா, அதுக்கு அப்புறம் நான் வரேன். அப்பா எப்படி இருக்காருமா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. சரி, நீங்க அப்பாவை கவனிச்சுக்கோங்க. ஆ வெச்சிரேமா. எல்லாம் சரியாயிடும். சரிமா. பாருமா சுனிதா, உனக்கு பிறக்க போற குழந்தை கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். நீ இங்கேயே தங்கி எங்க நர்ஸு கூட நீயும் வேலை செய். குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம்.
டாக்டர் தான் டோன்ட் லூஸ் ஹோப் னு சொன்னாங்கல்ல, எதுக்கு நம்ம இப்ப அடாப்ஷன் பத்தி யோசிக்கணும்? எனக்கு ஒண்ணு அது சரி வரும்னு தோணல. ஆமாம்மா, அதே டாக்டர் தான் சொன்னாங்க ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு. நம்மளும் எத்தனை நாள் வரைக்கும் குழந்தை பிறக்க பிறக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க போறோம்? பாரு, பேசாம ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கலாம். இங்க வா, வாம்மா. நம்ம எத்தனை நாளாக ஒரு குழந்தைக்காக எங்கிட்டு இருப்போம்? தத்து எடுத்து ஒரு குழந்தை வளர்க்கலாம், இதில் என்ன தப்பு இருக்கு? சொந்த குழந்தை மாதிரி வளர்க்கலாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. மேடம். எஸ். வணக்கம். வாங்க. பேர் சந்திரன், வைஃப் வத்சலா. ஹலோ, உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? குழந்தை தத்து எடுத்துக்க வந்திருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் சந்திரன்? நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர், வத்சல் ஹவுஸ் வைஃப். உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு கல்யாணம். தத்து எடுக்க வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் தரோம், நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அதிசயம், யாருக்கும் புரியாத புன்னகை ரகசியம்.
பொன்னகிரசியம். கதவை திறந்த உள்ளே வந்த வெளிச்சமா, இவள் கடவுள் நமக்கு அனுப்பி வைத்த சொந்தமா. பூமியிலே யாரும் இங்கே அனாது இல்லை, இங்கே பிறக்கும் எல்லோரும் இறைவன் பிள்ளையே. சுனிதாவோட அப்பா அவளை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காரு, ஆனா குழந்தைங்களை மட்டும். எங்களுக்கு அந்த குழந்தைய பத்தி அக்கறை இல்லம்மா, தயவு செய்து ப்ளீஸ். அப்ளிகேஷனை பார்த்துருக்கோம், எல்லாம் கம்ப்ளீட்டாக தான் இருக்குது, எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. தேங்க்யூ மேடம். இப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்? இல்லை, குழந்தை எப்போ கிடைக்கும்னு தெரியணும். நாங்கள் உங்களை இப்போ தானே பார்த்துருக்கோம், எங்கக்கிட்ட இருக்கிற பேபிஸில் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கான்னு நாங்கள் பார்த்துருக்கோம், உங்கள்கிட்ட காமிப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மெடிக்கல் செஷன் போகணும். நான் ஏற்கனவே டாக்டர்கிட்ட பேசிட்டேன் மேடம். உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூட்டான மாதிரி ஒரு பேபி இருக்குது போன்றது, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணினேன். அந்த சுனிதாவோட பேபிஸ் ட்வின் பேபிஸ் இருக்கே மேடம், அதை கன்சிடர் பண்ணிக்கலாமா இவங்களுக்கு? நீங்கள் ஏற்கனவே அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா ட்வின்ஸ் எடுத்துப்பாங்களான்னு? ட்வின்ஸ் எடுக்கிறதுக்கு நோ ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. We have some very good news for you. We have twin babies, boy and girl. உங்களுக்கு ட்வின்ஸ் ஓகே தானே? We'll be very happy to have them.
இசையும் யாருக்கும் புரியாத புன்னகிரசியம் கதவை திறந்த உள்ளே வந்த வெளிச்சமா இவள் கடவுள் நமக்கு அனுப்பி வைத்த சொந்தமா பூமியிலே யாரும் இங்கே அனாது இல்லை இங்கே பிறக்கும் எல்லோரும் இறைவன் பிள்ளையே யாருக்கும் புரியாத புன்னகை ரகசியம்